தோழர்களே, நம்மளுடைய வள்ளலார் மேலேயே ஒருத்தர் வந்து கேஸ் போடுறாங்க. ஸ்ரீலங்காவிலிருந்து ஒருத்தர் கேஸ் போடுறாங்க. ஆறுமுக நாவலர் அப்படின்ற ஒருத்தர், அவங்க ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை நண்பர்களே. அவங்களும் இலக்கியத்திலும் இலக்கணத்திலும் புலி அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய வள்ளலார் யாரு, தமிழ் அன்னை பெற்றெடுத்த ஒரு ஆன்மீக புலியாச்சு. அதாவது அவங்க என்ன காரணத்தை சொல்லி கேஸ் போடுறாங்க அப்படின்னா, வள்ளலார் எழுதிய திருமுறைகளை எல்லாம் தடை செய்யப்படணும், இது வந்து சைவ சமயத்திற்கு எதிராக இருக்கின்றது அப்படின்னு எல்லாம் காரணத்தை சொல்லி கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் வந்து ஹியரிங்குக்கு வருது. அந்த நாள் வள்ளலார் அவர்கள் வந்து சாதாரணமாக அவங்களே கோர்ட்டுக்கு வராங்க. அப்படி வந்த வள்ளலாரை அங்கிருந்த அனைத்து பேரும், நீதிபதி அவர்கள், அவர்களுக்கு எதிராக கேஸ் போட்ட ஆறுமுக நாவலர், எல்லோருமே தன்னை அறியாமலேயே வள்ளலாரை பார்த்தவுடனே மரியாதை கொடுத்தார்களாம். அதற்கு பிறகு அவங்க எழுதிய திருமுறைகள் யாவும் தடை செய்யக்கூடாது, அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு நீதிபதி அவர்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களாம். அந்த கேஸ்ல வந்து வள்ளலார் தான் ஜெயிச்சார்களாம் நண்பர்களே. எவ்வளவுதான் இருந்தாலும் தமிழ் அன்னை பெற்றெடுத்த ஆன்மீக புலி இல்லையா நம்மளுடைய வள்ளலார்.